நம்ம எல்லாருக்குமே பொழுதுபோக்குனா நம்ம முதல்ல செய்ய போகிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறது. ஒவ்வொரு சினிமாவும் இன்னொரு சினிமாவிலேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்னென்னா அதோட பேர். ஒரு காலத்தில் வந்து எப்படி இப்படியோ பேர் வச்சாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துலலாம் ஒரு படத்துக்கு பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அஜித் நடித்த ஜி, விக்ரமோட ஐ, ஜீவா நடித்த இ, இந்த மாதிரி ஒரு எழுத்துலலாம் படம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல படம் வர ஆரம்பிச்சிது. விஜய் சார் நடித்த தெறி, அஜித் நடித்த வாலி, இந்த மாதிரிலாம் வந்தது. டி ராஜேந்தர், அதாவது சிம்போட அவங்க அப்பா, அவர் டைரக்டராக இருக்கும்போது அவர் பண்ண படங்கள்லாம் கூட எல்லா படமும் கரெக்டாக 9 எழுத்தில் வர மாதிரி தான் படம் வச்சார், பேர் வச்சார். ஆனால் ஒரு சில படம்லாம் ரொம்ப பெரிய நேமோடு இருக்குது. எதுக்காக அவ்வளோ பெரிய நேம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன்ராஜ், வெல்கம் டு 2ஆம் பள்ளிக்கூடம். ரொம்ப பெரிய பெயர் கொண்ட படமாக இந்த எபிசோடில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் 1980ல் வெளிவந்த ஒரு இந்தி படம், ஆல்பர்ட் பின்டோகோ புசாகியான் ஆத்தாகை அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படத்தை இங்கிலீஷில் அப்படியே எழுதும்போது கிட்டத்தட்ட 28 லெட்டர்ஸ் வருது இந்த படம். அவ்வளோ பெரிய டைட்டில் கொண்ட ஒரு படம் இது. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1985ல் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பறையணும் பையா, பறையாது இருக்கணும் பையா அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை, இந்த படத்தோட டைட்டில அப்படியே நம்ம இங்கிலீஷில் லெட்டர்ஸில் கவுண்ட் பண்ணி எழுதும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 எழுத்து வருது. அவ்வளோ பெரிய நேம் கொண்ட ஒரு படம் 1985ல் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் இது. இந்த எபிசோடில் நம்ம மூணாவதாக பார்க்க இருக்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்த படம், 1947ல் தமிழில் வந்த ஒரு பெரிய படம், 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. இந்த படத்தோட டைட்டிலை நம்ம அப்படியே இங்கிலீஷில் எழுதினோம்னா இந்த படமும் கிட்டத்தட்ட 37 லெட்டர் வருது. இது 1947ல் வந்த ஒரு தமிழ் படம். அடுத்து இந்த எபிசோடில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னா, இதுவரையே எல்லாம் 28, 36, 36 பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த படம் கிட்டத்தட்ட 50 லெட்டர்ஸ் இருக்குது இங்கிலீஷில். என்ன படம்னு கேட்டிங்கன்னா 2002ல் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். படத்தோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர கண்ணுள்ள ராஜகுமாரன் அவனுண்டொரு ராஜகுமாரி. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிலீஷில் எழுதும்போது 50 லெட்டர் வருது. 2002ல் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். இந்த எபிசோடில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னா ஒரு தமிழ் படம். மலையாள படமே கிட்டத்தட்ட 50 லெட்டர் டைட்டில் இருக்கும்போது தமிழ் படம் மட்டும் என்ன அது கிளச்சதா? 1993ல் நம்ம மன்சூர் அலியான், அப்போல்லாம் வில்லனாக நடித்தார் இல்லைங்களா, அவர் ஹீரோவாக நடித்த படம் 1993ல் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படம். படத்தோட பேர் புலிகேசி படத்தில் வர காமெடி சீன் மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் படத்தோட உண்மையான பேர். ராஜாதி ராஜ, ராஜ குலோத்துங்க, ராஜ மாத்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன். எவ்வளோ பெரிய பேர். கிட்டத்தட்ட இங்கிலீஷில் எழுதும்போது 77 லெட்டர் வருது. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வேர்டு வருது, 11 வார்த்தை வருது இந்த படத்தை எழுதும்போது. எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரியல. தமிழ்லேயே வந்த பெரிய பேர் கொண்ட ஒரு படம் இது. இதுவரை வந்ததெல்லாம் என்ன படங்க, இப்போ வரப்போது பாருங்கள், இது தாங்க இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பேர் கொண்ட படம். 1991ல் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படம் இது. இது ஒரு ஹாரர் படம், ஹாரர் மூவி. இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 36 லெட்டர்ஸா, இல்லை 36 லெட்டர்ஸ் இல்லை, 36 வேர்டு இருக்குது இந்த படத்தோட டைட்டிலே. கிட்டத்தட்ட 36 வார்த்தைகள் இருக்குது. ஐயோ அவ்வளோ பெரிய படமானா? ஆமாங்க, அவ்வளோ பெரிய படம் தான். இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட் ஆஃப் த டான் ஆஃப் த சன் ஆஃப் வண்டி ஓட்டணும், ஓட்டுங்க ஓட்டுங்க இருப்பா, என்ன சொல்லியே முடிக்கல. நைட் ஆஃப் த டே ஆஃப் த டான் ஆஃப் த சன் ஆஃப் த பிரைட் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் த ரிவெஞ்ச் ஆஃப் த டெரர் ஆஃப் த அட்டாக் ஆஃப் த ஈவில் மியூட்டன் ஏலியன்
ஃப்ளஷியேட்டிங் ஹெல்போன் ஜாம்பிஃபைடு லிவிட் டெட். இது தாங்க இந்த படத்தோட பேர். சொல்லி முடிக்கவே எவ்வளோ நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 144 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா, இந்த படம் இதுதான் ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னா, இன்னும் பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ் வரை வந்திருக்கு. இதே நேமோட பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ்னு அப்படியே சேர்த்திக்கிங்க. அது கிட்டத்தட்ட 5-6 லெட்டர் வரும். கிட்டத்தட்ட 150 லெட்டர் இந்த படத்தோட பேர். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஈவினிங் நைட் ஷோ தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு நம்முடைய போலீஸ் நிறுத்தி கேட்குறாங்கன்னு வச்சுங்க, படத்துக்கு போயிட்டு வந்தோம். எங்கே படத்து பேரை சொல்லுன்னு சொன்னால், இந்த படத்து பேரை எப்படி சொல்கிறது? படம் பேர் ஃபுல்லாக ஞாபகம், படத்தோட கதையை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம், படத்தோட பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.